Oh.
தானம் பகுதாரி ராகத்தில். பகுதாரி தியாகராஜ அவர் அந்த கீர்த்தனை கம்போஸ் பண்ணுறவரையும் அந்த மாதிரி ஒரு ராகம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கீர்த்தனை வந்ததுக்கு அப்புறம் பகுதாரி ஒரு குளோபல் ஃபினோமினல் ஹிட், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரியேஷன் இல்லை டிஸ்கவரி அப்படி வேணால் சொல்லலாம். தியாகராஜருடைய புரவபரமாங்கிற கீர்த்தனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே ராகத்தில் வேற ஒரு கீர்த்தனை, இந்த கீர்த்தனையை நான் வந்து அயோத்தியா கோவிலில் பாடுறது அந்த சந்தர்ப்பம் போது அந்த சந்நிதியில் எழுதினேன். இப்போ கொஞ்சம் அதுக்கு ஒர்க்லாம் பண்ணி பெட்டர் ஆகி இப்போ உங்கள் முன்னாடி அரங்கேறது திரும்பியும். தனியே நின்ற திருவே கருமணியே ஸ்ரீருவே அம்மா, தனியே நின்ற திருவே கருமணியே ஸ்ரீராமா, தனியே நின்ற திருவே கருமணியே ஸ்ரீராமா, மணியே ஸ்ரீராமா. இனிப்பு கோப்பரைத்தே, இனிப்பு கோப்பரைத்தே, இனிப்பு கோப்பரைத்தே, கனி போஜனம் கலந்துண்ட பின் அயோத்தியில் தனியே நின்ற திருவே கருமணியே ஸ்ரீராமா. இனிப்பு கோப்பரைத்தே ராட்சை கனி போஜனுண்ட பின் அயோத்தியில் தனியே நின்ற திருவே கருமணியே ஸ்ரீராமா, மணியே ஸ்ரீராமா. மாமாயதை உதறி கோட்டி ஆன்மாரகமணி, உடனே மாமாயையை உதறி கோட்டி ஆன்மாரகமணி, உடனே ராம ஜய ராம கணசாம எனும் கோஷம், ராம கோஷம் சிம்ஹாசனம் அமர்ந்து ஆரவாரத்துடன் ஆண்டால் கேட்குமோ, சிம்ஹாசனம் அமர்ந்து ஆண்டால் கேட்குமோ, ராம ஆசனம் அமர்ந்து அவதார கோமகனாயாதரிக்கும் பாலகன அல்ல தீர்க்கும் சேவகன ஆனந்தமாய அயோத்தியில் தனியே நின்ற திருவே கருமணியே ஸ்ரீராமா. அவதார கோமகனாயாதரிக்கும் பாலகன அல்ல தீர்க்கும் சேவகனாய் ஆனந்தமாய் அயோத்தியில் தனியே நின்ற திருவே கருமணியே ஸ்ரீராமா, கருமணியே ஸ்ரீராமா, ஸ்ரீராமா ஜய ராமா ரகுராமா கணசாமா.